கணக்கு போடுறதுல பிரச்சனை. அப்போ கணக்கு எண்கள் இப்போ 6 இல்லைனா 9 அப்படின்னா அந்த நம்பரையே வந்து மாற்றி போடுறது, அந்த எண்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. அடுத்து அதுக்கான குறியீடுகளையும் ஒழுங்காக நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ப்ளஸ் போடுறது மைனஸ் போடுறது. எழுதுறதுல வந்து ரொம்ப கஷ்டம், ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்குமே ரொம்ப கேப் விட்டுருப்பாங்க, ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் இடையில, வேர்ட்ஸுக்கு இடையில நம்ம கேப் விடலாம். இவங்க பார்த்திங்கன்னா எழுத்துக்களுக்கு இடையிலேயே ரொம்ப கேப் விடுவாங்க. அப்புறம் மார்ஜின்லேருந்து ஆரம்பிக்க தெரியாது, இல்லைனா மார்ஜினுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. டேட் எங்கே போடணும்னு தெரியாது, எனக்கு அந்த சப்ஜெக்டை பிடிக்கல, இல்லைனா அந்த சப்ஜெக்ட் மிஸ்ஸை பிடிக்கலிங்கிறனால இப்போ கண் முன்னாடி இருக்கிற எழுத்துக்களையும் அங்கே இங்கேயும் ஓடுற மாதிரி, இல்லை ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி, அந்த வேர்டே என்னென்னு புரியாத மாதிரி, ப்ரீடர்மாக பிறந்துருது, இல்லைனா குழந்தை பிறக்கும்போது பர்த் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை பிறந்தப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னாலும் அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாய்ஸ் எல்லாம் விளையாடும் போது அதை ரொம்ப அதிகமாக வாயில் வச்சிடறாங்கன்னா அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் கூட போய் பிரெயின் செல்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது இந்த ஆத்திச்சுடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கற்றல் குறைபாடு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கு பேர் தான் கற்றல் குறைபாடு. இவங்களை கற்றல் குறைபாடுன்னு சொல்கிறத விட மாற்று கற்றல் திறனுடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து எழுதுறதுக்கோ இல்லை சொல்கிறத வந்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணி திருப்பி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுல இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயினில் பேக் சைடில் தான் நம்மளுக்கு இந்த லாங்குவேஜோட அந்த ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும். பிரெயினில் வந்து புரோக்காஸ் ஏரியா, அப்புறம் பெரேட்டோ டெம்போரல் அண்ட் ஆக்சிபிட்டோ டெம்போரல் ஏரியாவில் இருக்கிற இந்த மூணு ஏரியாங்களையும் கம்பைண்டாய் தான் நம்மளுக்கு அந்த வேர்டு அனலைசஸ் ஆகட்டும், ஒரு வேர்டு உருவாகுது அப்புறம் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், திருப்பி உச்சரிக்கிறது, இது எல்லாமே இந்த மூணு ஏரியாவோட இதிலிருந்து தான் உருவாகும். இப்போ இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைனா அதிலிருந்து கடத்தக்கூடிய ஒரு நரம்புகளில் ஒரு பிரச்சனைங்கும் போது அந்த குழந்தைங்க வந்து லேர்னிங் டிசபிலிட்டினால் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் கிடையாது, ஒரு நரம்பியல் சார்ந்த பிரச்சனை. அதை வந்து ஒரு கரெக்டாக ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலைங்கிறதா இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ நார்மலாக அந்த இருக்கிற குழந்தைங்க மாதிரி தான் லேர்னிங் டிசபிலிட்டி குழந்தைங்களும் இருப்பாங்க, தோற்றத்துலேயோ இல்லை அவங்களோட மற்ற செயல்களில். ஆனால் அந்த படிக்கிறது அப்படின்னு வரும்போது மட்டும் அதில் வந்து அவங்க கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் லேர்னிங் டிசபிலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் லேர்னிங் டிசபிலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ஒன்ஸ் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா பிக்கப் பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்குள்ளே வருவாங்க, லேர்னிங் டிசபிலிட்டியில் வரமாட்டாங்க. இன்னொன்று லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால, எனக்கு அந்த சப்ஜெக்டை பிடிக்கல இல்லைனா அந்த சப்ஜெக்ட் மிஸ்ஸை பிடிக்கலிங்கிறனால சில விஷயங்கள் எனக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்காது, இல்லைனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படிங்கும்போது அவங்க லேர்னிங் டிசபிலிட்டியில் வரமாட்டாங்க. அது வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நம்ம லேசினஸ்னால தான் அந்த சப்ஜெக்டில் வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெல்லிங் சொல்கிறதாகட்டும், இல்லை கணக்கு போடுறது, இல்லை ஒரு வாக்கியத்தை எழுதுறது, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக வரும். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அன்னோன் காஸ் தான். ஈவன் பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் அவங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீடர்மாக பிறந்துருது, இல்லைனா குழந்தை பிறக்கும்போது பர்த் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை பிறந்தப்போ குழந்தைக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னாலும் அவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி வர்றது வாய்ப்புகள் இருக்கு. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இல்லைனா ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல், டாய்ஸ் எல்லாம் விளையாடும் போது அதை ரொம்ப அதிகமாக வாயில் வச்சிடறாங்கன்னா அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் கூட போய் பிரெயின் செல்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லேர்னிங் டிசபிலிட்டியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள்னு நம்ம ஒன்றா பார்க்கலாம். டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, டிஸ்ப்ராக்ஷியா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னு நிறைய வகைப்பாடு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்லெக்ஸியா. டிஸ்னா டிஃபிகல்ட்டி, லெக்ஸியானா லாங்குவேஜ். ஸோ டிஃபிகல்ட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜை நான் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது தான் இந்த டிஸ்லெக்ஸியா.
இப்போ ஒரு ஒரு வாக்கியமோ இல்லை நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா அந்த வார்த்தையை என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்க அதை வந்து எழுதணும், ப்ராப்பராக எழுதணும். அந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு புரியாது, இல்லைன்னா நம்ம என்ன சவுண்டை உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதும் அவங்களால வந்து ரெகனைஸ் பண்ண முடியாது. மீறி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி ஆயிடுவாங்க. 20% ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்லெக்ஸியால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் முதல்ல கேள்விப்பட்டிருப்போம், அவங்களுக்கு வந்து படிப்பே ஏறாது, ரொம்ப மக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மற்ற துறைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த படிக்கிறதுல ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதுதான் டிஸ்லெக்ஸியா, இது காமனாக நம்ம பார்க்குறது. இப்போ கண் முன்னாடி இருக்கிற எழுத்துக்களையும் அங்கேயும் ஓடுற மாதிரி, இல்லை ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி, அந்த வேர்டே என்னென்னு புரியாத மாதிரி படிக்க சொன்னால் அந்த ஒரு சீக்வன்ஸாக ஆர்டராக படிக்க முடியாத எல்லாமே இந்த டிஸ்லெக்ஸியாவில் வந்துடும். அடுத்தது டிஸ்கால்குலியா. டிஸ்கால்குலியான்னா வந்து மேக்ஸில் வந்து பிரச்சனை, கணக்கு போடுறதுல பிரச்சனை. அப்போ கணக்கு எண்கள் இப்போ 6 இல்லைனா 9 அப்படின்னா அந்த நம்பரையே வந்து மாற்றி போடுறது, அந்த எண்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. அடுத்து அதுக்கான குறியீடுகளையும் ஒழுங்காக நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ப்ளஸ் போடுறது, மைனஸ் போடுறது, இன்ட்டு போடுறது, அந்த மாதிரி அந்த அதுலேயுமே வந்துட்டு என்ன பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு டைம் பார்க்க சொல்கிறாங்க, இல்லைனா இத்தனை மணிக்கு இங்கே எத்தனை மணின்னு மணி பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னாலுமே, இல்லைனா இத்தனை மணிக்குள்ளே இது முடிக்கணுன்னாலுமே அந்த நேரத்தை வந்து அவங்களால வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இதுதான் வந்து டிஸ்கால்குலியா. அடுத்தது வந்து டிஸ்ப்ராக்சியா அப்படின்னா வந்துட்டு மோட்டார் கோஆர்டினேஷன் வந்து அந்த இடத்துல ஒழுங்காக இருக்காது. அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்களுக்கு வந்து தவளும் போதோ இல்லை நிற்கும் போதோ அந்த பேலன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ பேலன்ஸ் இல்லாதனால அவங்களால ஒரு பெண்ணை பிடிக்கிறதோ இல்லை எழுதுறதுலையோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும். அடுத்தது வந்து டிஸ்கிராஃபியா. டிஸ்கிராஃபியான்னா எழுதுறதுல வந்து ரொம்ப கஷ்டம். ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்குமே ரொம்ப கேப் விட்டுருப்பாங்க. ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் இடையில, வேர்ட்ஸுக்கு இடையில நம்ம கேப் விடலாம். இவங்க பார்த்திங்கன்னா எழுத்துக்களுக்கு இடையிலேயே ரொம்ப கேப் விடுவாங்க. அப்புறம் மார்ஜின்லேருந்து ஆரம்பிக்க தெரியாது, இல்லைனா மார்ஜினுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. டேட் எங்கே போடணும்னு தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டராகவே இருக்காது. அப்புறம் ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே எழுதிட்டு வராங்கன்னா அடுத்தது திருப்பி அதே இடத்துலேருந்து கண்டினியூவாக எழுதணுங்கிறதெல்லாம் தெரியாது. திருப்பி நடுவில் ஏதாவது எடுத்து அங்கேருந்து அப்படியே பிடிச்சி எழுதிட்டு வர ஆரம்பிச்சிடுறது. போர்டில் எழுதி போட்டால் ஒரு 2 லெட்டரை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு மீதி அப்படியே விட்டுட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் எழுதுனாவே எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி, பென்சிலையும் ரொம்ப அப்படியே பிடிச்சி அழுத்தி எழுதி அந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கத்துக்கும் வர மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சென்டென்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் எழுதுகிற மாதிரி இருக்கிறது வந்து டிஸ்கிராஃபியா. அடுத்து நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நான் வெர்பல் அப்படிங்கும் போது நம்மளோட பாடி லாங்குவேஜோ இல்லை ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனு இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க மற்றவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம், அதோட டைப்ஸும் பார்த்துருக்கோம். அடுத்த காணொளியில் இந்த லேர்னிங் டிசபிலிட்டியை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, டயக்னோஸ் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.